ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்லாட் கிறிஸ்தவ பாடல்கள் ஆண்ட்ராய்ட் ஆப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஓவராலும் ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்தவ பாடல்கள் ஆண்ட்ராய்ட் ஆப்பை எப்படி OBS கூட நம்ம செட்டப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நார்மல் ஃபீச்சராக அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படுமான்னு கேட்டால் இது தேவைப்படாது ஒரு சர்ச்சுக்கோ இல்லைனா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கோ இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது எனக்கு வந்து பாடலோட வரிகளை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஸோ அவங்கள நீங்கள் அதை மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ஆப் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பாருங்கள் ஸோ இப்போது ஃபோனில் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெசென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ப்ரெசென்டர் மட்டும் கொடுத்துருங்க ஃபோனில் இருக்கிற வேலை முடிஞ்சிது இப்போது என்னுடைய கம்ப்யூட்டருக்கு வந்துடுறேன் பிசியில் ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் மேக்லேயும் வந்து ஒரே ஸ்டெப்ஸாக தான் இருக்கும் ரெண்டும் காமனாக தான் இது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மேக் பிசி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு இது ஆட் பண்ணிக்கிறேன் சோர்ஸில் ப்ரௌசர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கிறிஸ்டின் சாங் புக்கும் கொடுத்துட்றேன் இது தாங்க விஷயம் நீங்கள் இந்த இடத்துல இங்கே ப்ரெசென்டரில் காட்டுது இல்லைங்களா டென் பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ எயிட் நைன் ஜீரோ ஒன் இந்த யுவாரில் போடணும் இதுதான் விஷயம் ஓகே நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இங்கே விட் அண்ட் ஹைட் மட்டும் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் தௌசண்ட் நைன் பை தௌசண்ட் எயிட்டி சரிங்களா இப்போ உங்கள் ஃபுல் ஸ்கிரீனை வந்து அது ஆக்கு பண்ணிருச்சு ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பாட்டு சரிங்களா இங்கே ஒரு பாட்டு நான் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நான் ஃபோ ஃபோனில் ஆப் பாட்டு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துருச்சு ஒன்று இப்படி இப்போ நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க அப்படின்னா இங்கே ஒரு மெயின் கேமரா வச்சுருப்பீங்க கரெக்டாக ஒரு சீனில் வந்து மெயின் கேமரா வச்சுருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் டிஸ்ப்ளே கேப்சர் என்னுடைய சும்மா டெஸ்டாப்பே ஆட் பண்ணி விட்றேன் ஸோ இது வந்து என்னுடைய மெயின் கேமரா ஸோ மெயின் கேமரா வந்து இப்போ ஸ்டீமிங் போயிட்டுருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய பாட்டு இப்போ வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் லைவ் போட போகிறேன் ஸோ லைவ் போயிடுச்சு இப்போ வந்து இந்த பாட்டு தான் லைவில் இருக்குது அடுத்தடுத்த கவி காட்டணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் ஃபோனில் வந்து ஸ்லைட் ஷோ மோட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் தள்ளிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே கவி மாறிடும் ஒன்று ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் தள்ளுறதுக்கு இருக்கும் பட்டன் இருக்கும் அதை வச்சும் நீங்கள் தள்ளி போய்க்கலாம் சரிங்களா ஸோ இப்படி வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் பாட்டை வந்து நீங்கள் லைவுக்கு பண்ணிக்க முடியும் ஸோ சில பேர் எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கொடுக்குற கலர்லாம் எனக்கு வேணாங்க நான் வந்து எனக்கு கஸ்டம் பேக்ரவுண்ட் வேணும் நான் ஏதோ வீடியோவோ இல்லைன்னா ஒரு இமேஜோ போட்டு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சீன்லேயே வந்து இங்கே மேலே ப்ரௌசர் ஆட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா கீழே வந்து இன்னொரு இமேஜ்னு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ கூட ஆட் பண்ணலாம் எனி திங் இஸ் ஃபைன் ஓகே நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ரொம்ப பெருசாக இருக்குது சரி ஃபைன் அது பிரச்சனை இல்லை இமேஜை வந்து செகண்ட் லேயராக வச்சுக்கோ செகண்டாக வச்சுக்கோங்க அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் எந்த ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் தான் இங்கே தெரியும் சரிங்களா இப்போது ஃபோன் எடுத்து செட்டிங்ஸ் போய் குரோம் கேஸ்ட் ஆர் ப்ரெசென்டர் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் கஸ்டம் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கஸ்டம் சூஸ் பண் கஸ்டம் சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் பேக்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் கலர் ரெண்டு இருக்குது அது நீங்கள் என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம் நான் இருக்கிறத அப்படியே விட்டுடுறேன் ஏன்னா எனக்கு க்ரீன் கலர் தான் சூஸ் ஆயிருக்கு ஸோ மேக்ஸிமம் இந்த க்ரீன் மேட் ப்ளூ மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க குரோமாக்கியில் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இல்லை நான் வித்தியாசமாக வந்து ஒரு கலரில் பண்ணுவேன் ஆரஞ்சு கலர் வச்சு பண்ணுவேன்னா பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரஞ்சு கலர் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கலர் கோட் காட்டும் நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி நான் இப்போ உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன் கிறிஸ்டியன் சாங் புக் ஃபில்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஃபில்டர்ஸ் இருக்குது ஆடியோ எஃபெக்ட்ஸ் நமக்கு எஃபெக்ட்ஸ் தான் வேணும் குரோமாக்கி கொடுத்துட்டேன் பட் எந்த சேஞ்சஸ் நடக்கலை இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம்னா இங்கே இன்னும் அது அப்டேட் ஆகலை பேஜ் ஸோ திரும்ப நான் அந்த பாட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு பாட்டு ஓப்பன் அப்டேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வச்ச இமேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே செட் ஆகிடுச்சு ஆனால் எழுத்து சரியாக தெரில இல்லைங்களா அது வந்து நீங்கள் செட்டிங்ஸில் வந்து அட்ஜ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த ஸ்மூத்னஸ் அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லைவில் நீங்கள் கொடுத்த பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜ் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு பதிலாக வீடியோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக வீடியோ வச்சுக்கலாம் சரி இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு அங்கே இங்கே இருக்குது மீடியா சோர்ஸ் மீடியா சோர்ஸில் போயிட்டு ஓகே ஃபைல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ போட்டுக்கிறேன் இது ரொம்ப முக்கியங்க லூப் சூஸ் பண்ணிக்கோங்க லூப் சூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோ திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் ஓகே கொடுத்தாச்சு ஸோ ட்ரான்ஸேஷன் கொடுக்குறேன் என்ன நடக்குது வீடியோ போகுது எடுத்த உடனே ஏன் அப்படின்னா லேயர் வந்து தப்பான ஆர்டரில் இருக்குது ஸோ எடுத்து இது கீழே விட்டுறேன் விட்டுட்டு டிரான்சேஷன் கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் டெக்ஸ்ட் ஐ மீன் நம்ம பாட்டு புக்கிலேருந்து டெக்ஸ்ட்டு சர்வ் ஆகிட்டுருக்கு நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் வேணால் போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ இமேஜ் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இமேஜ் தேவை இல்லைங்களா ஸோ இதை மாதிரி நீங்கள் ஓபிஎஸ்சில் கீ யூஸ் பண்ணியும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா பாட்டை பிரசான் பண்ணிக்க முடியும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வீடியோஸ் வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிட்ட நீங்கள் கேளுங்கள் அளவு உங்களுக்கு துரிதமாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அடுத்தடுத்து என்னென்ன நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் வேறு ஏதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க அதுக்கான வீடியோ ஒன் 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 பை ஒன்னாக பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ துரிதமாக அந்த வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக யாராவது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கு பாட்டு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பாட்டையும் அவங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களோட கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்